அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களே நம்ம இப்பொழுது ஒரு முக்கியமான தலைப்பை ஒரு நல்ல விஷயத்தை கேட்க இருக்கின்றோம் கேதுவால் ஏற்பட போகும் நன்மை கேதுவால் ஏற்பட போகும் நன்மை அது பொதுவாக கேது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கவனத்திற்கு என்ன வருன்னாக்கா ராகுனாலே ஒரு தீய கிரகம் கேதுனால ஒரு தீய தடுக்கக்கூடியவர் ராகுனா தடுக்கக்கூடியவர் ராகுனா தீய பழக்கங்களை உடையவர் அவங்க ரெண்டு பேரும் பாம்பு பார்த்தாலே பயப்படணும் அவங்க இருக்கிற இடத்த பார்த்ததால் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு அசுப பலன்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த ராகுவும் கேதுவும் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அதிசயம் நடக்குது இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரை மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த ராகுவும் கேதுவும் ராகு பகவான் அனுஷ நட்சத்திரம் நான்காவது பாதத்திலும் கேது பகவான் அனுஷ நட்சத்திரம் நான்காவது பாதத்திலும் ராகு பகவான் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இதில் என்ன சாமி ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி கட்டத்தில் ஒன்றாவது சாட்டில் ஒன்றாவது ராசி கட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் எங்கே இருக்கிறார்களோ அதே இடத்துல அதே அமைப்பில் வர்க்கோர்த்தமம் என்று சொல்லுவார்கள் நவாம்ச கட்டடத்திலையும் அதே இடத்துல ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள் அப்போ இந்த ராகுவும் கேதுவும் ஒரே டிகிரியில் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஜூன் மாதம் மூணாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரலும் ஒரு சுமாராக இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதும் அப்படி வச்சுக்கோங்க நாட் ஓன்லி இந்தியா வேர்ல்டுவைடாக ஒரு சுமாராக இந்த ரெண்டு மாதத்தில் அறுபத்தி ரெண்டு நாட்களில் ஒரு ஒரு லட்சம் குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுப்பான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அப்போது வேர்ல்டு வைடு இந்த அறுபத்தி ரெண்டு நாட்களில் ஒரு லட்சம் குழந்தைகள் பிறக்குது என்று சொன்னால் அந்த ஒரு லட்ச குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் ஜனன ஜாதகத்திலும் ராகுவும் கேதுவும் வர்க்கோர்த்தமும் பெற்று அதாவது ஆட்சி அதிகாரம் பெற்று முழு திறமை பெற்று வலிமை மிக்கவர்களாக ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்தில் சஞ்சாரம் செய்வார்கள் இது ஒரு தனிச்சிறப்பு எப்படி இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு குரு வக்ரம் சனி வக்ரம் அப்படின்லாம் செவ்வாய் நீச்சம் அப்படின்லாம் இருக்குமோ போலவே இந்த ராகு கேது வர்க்கோத்தமம் இருக்கும் அப்போ இது ஒரு கிரக அமைப்பு இதனால் நிறைய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு நாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி இந்த ராகு கேதுவுடைய வர்க்கோத்தம்ம ராகுன்னு என்ன சாமி ராகு செஞ்சுடுவார் ராகு என்ன அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ராகு என்று சொன்னாலே மிகப்பெரியது இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ அதெல்லாம் ராகு இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கோ அதெல்லாம் கேது மிகப்பெரிய சார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு சார் அப்படின்னு சொன்னால் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ராகு சார் ஒரு சாதாரண ஒரு சின்ன இது சார் சின்னது அப்படின்னு சொல்லிட்டாலே அது கேது அப்போ இந்த ராகுவை பொறுத்த வரையிலே ஆசையை தூண்டக்கூடியவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது கோச்சாரத்தில் பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷத்தில் அதாவது பதினெட்டு வருஷத்தில் கொடுக்க வேண்டிய துன்பத்தை பதினெட்டு மாதத்துலேயே அவர் சூழ்நிலையை மாற்றிடுவார் இந்த ராகு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிமட்ட லெவலில் ஒரு சாதாரணம் அடுத்த வேலை உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒருவனை மிக பெரிய செல்வந்தனாக மாற்றிடுவார் உதாரணம் பில்கேட்ஸ் ஆமாங்க நடுநிலையில் சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவர் ஆனால் இன்றைக்கி எத்தனையோ கோடிக்கு அதிபதி அதே போல் மிக பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர்களை கூட தலைகீழாக மாற்றி விடுவார் இதுக்கு நம்ம பேர் சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க அப்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை தலைகீழாக குப்புற படுக்க வைக்கதும் யாருடைய வேலைங்க அது வேலை அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதையும் செய்து காட்டக்கூடிய திறமை ராகுக்கு இருக்குது தான் அவரை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் தாங்க கேது பொதுவாக ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போமே இல்லை ஒரு நார் நார்மலாக ஒரு ஒரு கடை வச்சுருக்கிறார் இல்லை ஒரு தள்ளுவண்டி பிஸ்னஸ் பண்ணுறார் தள்ளு வண்டியில் ஒரு படம் வச்சுருக்கிறான்னு வச்சுப்போமே இல்லை ஒரு டீ கடையில் ரெண்டு பேர் டீ சாப்பிட்டுருக்காங்க பாரு இங்கே வந்து இவருக்கு அந்த இவருக்கு அமைச்சருக்கு ஒரு ஐம்பது கோடி ஐநூறு கோடி கிடச்சிதான்ப்பா எனக்கு அதில் ஐநூறு கோடி வேணாம்ப்பா ஒரு அஞ்சு கோடி வந்தால் கூட போரும் எனக்கு இந்த அஞ்சு கோடி வந்தாலே போரும்ப்பா எனக்கு ஆப்படின்னு சாதாரண ஒரு மனிதன் வாழையில் கோடி ஆப்படின்னு வந்துட்டாலே அங்கே ராகு வந்துட்டார் அவர்கிட்ட ராகு இருக்கார் ஆசை வந்துடுதுன்னு அர்த்தம் அப்போ அவர் சொல்ல அந்த வார்த்தையை உள்ள ராகு இருந்து ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்போ எப்போ அவர் வாயிலிருந்து கோடி அப்படின்னு வருதோ அந்த ஆசையை தூண்டக்கூடியவர் ராகு அதில் பாதாளத்துக்கு இழுத்துன்னு போகிறாருன்னு அர்த்தம் கவனம் தேவை அதுலேருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் கேது ஒரு மனிதனுக்கு எத்தனை எத்தனை சுகபோகங்கள் உண்டோ இன்பங்கள் உண்டோ எல்லாத்தையும் கொடுத்துருவார் யார் ராகு கிடக்கிட்ட கிடக்க எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு போகும்போது மொத்தத்தையும் உருவெண்டு போயிடுவார் அது ராகு எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்டு எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு போகும்போது ஒட்டு மொத்தத்தையாக எல்லாத்தையும் உருவெண்டு போயிடுவார் அது ராகு அதே போல ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எனக்கு இது வேணவே வேணாம் பையன் பணமே கிட்டே கொண்டு வராது நீ அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கேது ஞானின்னு அர்த்தம் அப்போது கெடுத்து கொடுக்கக்கூடியவர் வானால் வாயில் வரவழைச்சி அதுக்கப்புறம் பக்குவத்தை ஏற்படுத்தி அவன் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறது கேது அவன் ஆசைப்பட்டு கேட்டவொன்னே கொடுத்து பக்குவத்தை போடா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு இந்த கேதுவுடைய வர்க்கோத்தமும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஸோ நம்ம இவ்வளோ நேரம் கேதுவுடைய எவ்வளோ அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் அந்த கிரகம் எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான பிளானட்டு அது என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ ஜூன் மூன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட்டு நான்காம் தேதி வரை இந்த அறுபத்தி ரெண்டு நாட்களும் இந்த ராகுவும் கேதுவும் என்ன மாதிரியெல்லாம் கும்பராசிக்கு என்ன பலன்களை தர இருக்கிறார்கள் கும்பராசிக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க இதை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் கும்பராசியை பொறுத்தவரையில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமடைந்திருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் வக்ரமடைந்திருக்கிறார் அப்போது நாலு வக்ரகிரகம் கும்பராசிக்கு ராகு கேது ஆல்ரெடி வக்ரகத்தில் இருக்குது பர்மனெண்ட்டு வக்ரகிரகங்கள் அவங்க அதோட இந்த சனியும் குருவும் வக்ரமடைந்திருக்கிறார்கள் அப்போ கும்பராசிக்கு என்ன மாதிரி சூழ்நிலையில் இந்த எது என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறாங்கன்னா நமக்கு ஏதாவது நன்மை நடைபெறுமா நாம் ஏதாவது ஒரு அதிசயம் நடைபெறுமா அப்படின்னு மிகுந்த எதிர் பலவிதமான எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் மெயினாக சேஞ்சஸ் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசி அன்பர்கள் மாற்றம் எப்படிப்பட்டது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா திடீர்னு நம்ம ஒரு கடனெலாம் அடைஞ்சிராதா திடீர்னு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட மாட்டோமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசியர்களுக்கு வீண் விரயங்கள் ஒரு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்தாகவே அதிகப்படியான இழப்புகள் இருந்திருக்கும் மெயினாக ஜாப் லாஸ் அதே போல் வேலை செய்ய வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கும் ஜாப் லாஸ் ஆகிருக்கும் அதே போல் அரசு அதிகாரிகள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் அதாவது அப்படின்னா ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் அதே போல் ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடியவங்க சிஇஓ அந்த மாதிரி அப்போது அரசாங்க உத்தியோகமோ அல்லது ப்ரைவேட் ஜாப்போ உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் ஜாப் சேஞ்சஸ் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அக்சப்ட் பண்ணிக்கவே முடியாது ஓகேவா ஸோ இந்த ஜாப் சேஞ்சஸ் இருந்திருக்கும் அது ரொம்ப ஒரு அதிர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் ஐபிஎஸாக இருக்கலாம் கமிஷனாக இருக்கலாம் செக்ரட்டரியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி டக்குன்னு தூக்கி டிபார்ட்மெண்ட் தூக்கி சம்மந்தம் இல்லாமல் இடத்துல உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதே போல் ஜாப் சேஞ்சஸ் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் அப்போ இதெல்லாம் எதனால சாமி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சனி குருவுடைய வக்கிரகத்தால் தான் உங்களுக்கு அந்த நிலைமை அதே போல் இதுக்கு காரணம் ராகு அது மட்டுமல்ல கும்பராசினியர்களே இன்றைக்கி கும்பராசிக்கு முக்கியமான சூழ்நிலை என்னாக்கா பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லா இடத்துலையும் தடைகள் காரிய தடைகள் இருக்குது செயல் தடை இருக்குது தொழில் முடக்கம் அதாவது தொழில் அப்படியே ஸ்டக்காகி நிற்குது சாமி நடைபெறவே இல்லை தொழில் ஆனால் முதலீடுகள் பாருங்கள் எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து செய்திருக்கிறோம் ஒரு கோடி கணக்கில் அது அப்படியே பிளாக்காகி நிற்குது அப்போ நமக்கு இது நன்மை நடைபெறுமா இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் அதே போல் கும்பராசிக்கு வம்பு வழக்குகள் கேஸ் கோர்ட் கேஸ் அது தொழில் சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸாக இருக்கலாம் அல்லது பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது ஐப்பத்திகேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது இஎம்ஐ சம்மந்தப்பட்டதாக கட்ட முடியல இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியல ஸோ இஎம்ஐ சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இல்லை பஞ்சாயத்தாக இருக்கலாம் பேச்சுவார்த்தை ஆர்குமெண்ட்ஸாக இருக்கலாம் அதே போல் தனிநபர் கடன் ஸோ அது சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அதே போல் சொத்து சம்மந்தப்பட்டது அது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து குடும்ப ஃபேமிலி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது அக்கா தம்பிங்க அண்ணன் தம்பிங்க ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒம்பு வழக்குகள் ஏன் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட வழக்குகளாக இருக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் ஏமாந்துருக்கலாம் கும்பராசி என்பர்கள் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு லட்சரூபா கொடுத்த இடத்துல நீ பத்தாயிர தான்ப்பா கொடுத்துட்றேன் திருப்பி கொடுத்துட்டாத அப்படின்னு உங்களை ஏமாத்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏமாற்றம் அதான் நீங்கள் வந்து ரூபா வாங்கினா நீ ஒரு லட்ச ரூபா நான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் நீ திருப்பி ஒன்று ஒரு ரூபா நீங்கள் கட்டணும் அப்படின்னு உங்களை ஏமாற்றலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வம்பு வழக்குகள் சிக்கல்கள் தடைகள் இதில் தான் இந்த கும்பராசி அன்பர்கள் இருந்து வருகிறார்கள் அப்போ குறிப்பாக இந்த ராகு ராகுகேதுடைய வர்க்கோத்தமும் எதுக்கு நன்மை செய்யுதுன்னா அந்த மாதிரி தடைகள் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு வம்பு வழக்குகளை அந்த கொண்டு வந்தது ராகு இந்த வம்பு வழக்குகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தது ராகு இதுக்கு நல்ல பதில் தரப்போகிறது உங்களுக்கு ஃபேவரபுளாக மேபி அது வந்து உங்களுடைய ஆர்ஸ்கோப்பை பொறுத்து தான் இருக்குது ஸோ அது உங்களுடைய ஆர்ஸ்கோப்பை தான் செக் பண்ணணும் இருந்தாலுமே கூட பொதுவாக கும்பராசிக்கு நல்ல சொல்யூஷன் நல்ல தீர்ப்பு கொடுக்க போகிறது கேது ஸோ இந்த ராகு கேதுவுடைய வர்க்கோர்த்தமும் வம்பு வழக்குகள் கடன் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் தொழில் பிரச்சனை தொழில் முடக்கம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணங்காசு ஃபண்டு டிமேண்ட் சம்மந்தப்பட்டது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வம்பு வழக்குகள் கோர்ட் எல்லாம் நல்ல முறையில் தீர்ப்பு தரப்போகிறது கேது ஸோ இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமம் கும்பராசிக்கு நன்மை த இந்த அறுபத்தி ரெண்டு நாளில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் இந்த அறுபத்தி ரெண்டு நாளில் நல்லது நடக்கிறனாக்க இன்னும் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ இந்த நல்ல நேரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த நல்ல நேரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூலை மாதம் இந்த ராகு கேதுவுடைய வர்க்க ஒரு பிராய்ச்சி ஹோமம் நடைபெறுகிறது முடிஞ்சால் நீங்கள் அதில் கலந்துக்கலாம் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும் அதுக்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய உங்கள் நேமு நட்சத்திரம் ராசி என்ன கம்ப்ளைண்ட்டு அதாவது என்ன பிரார்த்தனை அப்படிங்கிறத நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் ஸோ நடைபெறக்கூடிய இந்த ராகுகேதுடைய வர்க்கோத்தமும் எல்லா வகையிலும் கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையை தர வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துகிறேன் அன்னை வாராகி தேவியிடம் ஒப்படைக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பனையர்களே பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாமல்ல நம்முடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம் யார் அந்த வாக்கியசாலி யாருக்கு அந்த பூர்வ புண்ணியம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை ஸோ அந்த தகுதி அல்லது அந்த எண்ணம் சிந்தனை வாராகக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய பெஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகம் எழுதி தரும் அதே போல் துல்லியமான பலன்கள் சொல்கிறோம் இது இல்லாமல் ஆலய கும்பாபிஷேகங்கள் ஸோ அது ரொம்ப சிறப்பாக செய்து கொடுக்குறோம் உலகம் முழுவதும் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் ஆலயம் சார்ந்த எல்லா விதமான பூஜைகள் எல்லா விதமான பரிகாரங்கள் ஆலய பரிகாரங்கள் அதே போல் மனிதர்களுக்கு தேவையான வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய எல்லா நேர்களுக்குமான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் பரிகார பூஜைகள் ஹோமங்கள் அதாவது ஒரு சண்டி ஹோமத்திலேருந்து ருத்ரஹோமமாகட்டும் ஹோமமாகட்டும் சுதர்சன ஹோமமாகட்டும் அந்த மாதிரி எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் அதேபோல் திருமண வைபவங்கள் நிச்சயதார்த்தம் கிரகப்பிரவேசம் இன்னும் என்ன மங்கள விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் எங் எல்லா மங்கள விசேஷங்களும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி